நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் க்ளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எம்ஜா நகரை சேர்ந்தவர் தான் ரியாஸ் அகமது சில ஆண்டுகளுக்கு முன்பு ரியாஸ் அகமது சென்னையில் பணிபுரிந்த போது நஜிரா பானு என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது கணவனை இழந்த நஜரா பானுவுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இருவரும் நெருங்கி பழகிய நிலையில் ரியாஸ் அகமதுவை திருமணம் செய்து கொள்ள நஜிரா பானு வற்புறுத்தியும் உள்ளார் இதற்கிடையே ரியாஸ் அகமது பணி நிமித்தமாக வெளிநாடும் சென்றுள்ளார் ஒரு மாதத்துக்கு முன்பு ஊர் திரும்பிய ரியாஸ் அகமது காதலிக்கு தெரியாமல் வீட்டில் பார்த்த பெண்ணை திருமணம் செய்தும் கொண்டார் ரியாஸ் அகமது திருமணம் செய்து கொண்ட தகவல் கிடைத்ததுமே நஜிரா பானு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ரியாஸ் அகமதுவை போனில் கூப்பிட்டு உன்னை தீர்த்துக்கட்டி விடுவேன் பார் என்று மிரட்டியும் உள்ளார் ரஜினா பானு மிரட்டியதால் திருமணம் முடிந்த பிறகு வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துள்ளார் ரியாஸ் சில வாரங்கள் கடந்த நிலையில்தான் யமப்பூர் பகுதிக்கு நேற்று ரியாஸ் அகமது இருசக்கர வாகனத்தில் அவர் சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது ஆறு பேர் கொண்ட கும்பல் ரியாஸ் அகமதுவை விரட்டிச் சென்று சரமாரியாக அறிவாளால் வெட்டினர் கழுத்து தோல் முதுகு என பல இடங்களிலும் வெட்டுப்பட்ட ரியாஸ் பைக்கை கீழே போட்டுவிட்டு ஓடி உயிர் தப்பினார் ரியாஸ் அகமது எழுப்பிய அலுவல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் திரண்டியதால் தப்பி ஓடிவிட்டனர் ரியாஸ் அகமதுவை கொலை செய்த வந்தவர்கள் முகத்தில் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் யாராலும் அடையாளம் காண முடியவில்லை பலத்த காயமடைந்த ரியாஸ் தற்போது சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் வழக்கு பதிவு செய்துள்ள கள்ளக்குறிச்சி போலீசார் தப்பிச் சென்ற கொலையாளிகளை தேடி வருகிறார்கள் ரியாஸின் காதலியான நஜிரா பானுவையும் தேடி சென்னைக்கும் விரைந்துள்ளனர்